அனைவருக்கும் வணக்கம். மேலும் ஒரு வீடியோ மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவோட பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அதை பற்றி என்னன்றது தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதாவது தமிழில் சொல்லணும்னா இந்தியாவோட மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி என்னன்றது தெளிவாக பார்ப்போம். ஸோ நண்பா சரவண கார்த்திக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிலேட்டடாக கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நண்பா. உங்கள் மூலமாக நான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மற்ற நபர்களுக்கும் இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை அதிகரிப்பு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். பேசிக்காக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் க்ரோத் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் இன் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா. அதாவது அதிக அளவில் மக்கள் தொகை அதிகரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், இதுதான் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மேலும் இருந்துகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். யுஎன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா 2047 160 கோடியை தாண்டிடுவாங்க மக்கள் தொகையில் அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் யுஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடட் நேஷன் இந்த ரிப்போர்ட்டை தராங்க. மேலும் ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2024 சைனாவோட பாப்புலேஷன் 130 கோடியாக இருக்கும்போது நாம் 150-160 கோடிக்குள்ளே நம்மளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பேசிக்காக என்னென்னா நம்ம மக்கள் தொகையில் முதல் நாடாக வந்து இருப்போம் அப்படின்றதான் இதன் மூலயமா நமக்கு தெரிய வருது. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யுனைடட் நேஷன் தான் தராங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இப்படி பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கான காரணிகள் என்ன, காசஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பர்த் ரேட், அதாவது அந்த பிறப்பு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது, அல்லது மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இறப்பு சதவீதம் கம்மியாகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணியாக இருந்துட்டு இருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த ஒருத்தர் வாழ்நாள் வந்து நீடித்து போகிறது. இப்போ வந்து நம்ம ஒரு மெடிக்கலி வெல் எக்யூப்டு வேர்ல்டில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நமக்கு எல்லா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சசிபிளாக இருந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55-60 வயசு வரையும் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 70-75 வருஷம் வர ஒருத்தர் உயிர் வாழறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. மேலும் இன்னொரு ரீசன், இன்னொரு காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிட்ரஸி, படிப்பறிவு இன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு 4 காசஸ்னால தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது, ஓகேங்களா. ஸோ இப்படிலாம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தால் என்னென்ன எஃபெக்ட் இருக்கும், என்னென்ன ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும், ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெப்ளீட் ஆகும், சுரண்டப்படும், அல்லது பாதிப்படையும் அப்படின்றதான். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நபர் இருக்கும்போது அவருக்கு தேவையான தண்ணீர் செலவோ இல்லை இயற்கை யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இயற்கையாக அவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் போதுமான அளவாக இருக்கும். இப்போது அதிகமான நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக அவ்வளோ மரம் நடணும், அவங்களுக்காக அவ்வளோ தண்ணீர் தேவை இருக்கும். ஸோ இப்படி இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகும். அப்போ இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைய செய்யும். இது ஒரு எஃபெக்ட், பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டவுன்ஃபால் ஏற்படும். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இது வந்து ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு. மேலும் பாவர்ட்டி இருக்கும், அதாவது பஞ்சம், அந்த மாதிரி பசி, அந்த பஞ்சம் பசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இல்லிட்ரஸி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக அமையும். ஸோ இதுதான் ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ரிலேட்டடான பேசிக்கான விஷயம். ஸோ இந்தியாவில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. அதாவது 1960களில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆவரேஜாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணமான பெண்மணி அவங்களுக்கு எவ்வளோ ஒரு குழந்தைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மேரீடு உமனுக்கு ஆவரேஜாக 1960களில் 6 குழந்தைகள் இருந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிகமான ஒரு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லலாம். இப்போ வந்து 1960களில் இருந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2.2 அப்படின்ற அளவை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்போ 2.1 அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நம்பருக்கு வருதோ அப்போ வந்து நம்மளோட
பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். ஸ்டெபிலைஸ் ஆகுறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, கொஞ்ச நாளைக்கு அப்படியே அந்த ஒரு டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்லேயே மெயின்டைன் ஆகும். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெர்மினாலஜி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்தியா ரிலேட்டடான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ்லாம் இதுதான் பேசிக்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ரிலேட்டடான சட்டங்கள் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது பாப்புலேஷன் ரெகுலேஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, July 2019 இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் ரெகுலேட் பண்றது எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுல உள்ளடக்கி வருது. இது வந்து ஒரு மசோதாவா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது பில், பில்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா. அது எப்போ சட்டமாகும்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட அசன்ட் வேணும், மேலும் அங்கே ஓட்டெடுப்பு நடந்து அங்கே மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணும், அப்போ தான் வந்து ஒரு சட்டமாக மாறும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு மசோதாவாக தான் இருந்துகிட்ருக்கு 2019. இது வந்து ஒரு சட்டம். இரண்டாவது சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு மசோதா தான். அதாவது நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரதுக்காக 2020 ஒரு மசோதா பார்லிமெண்ட், இந்திய பாராளுமன்றத்தில் வருது. அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை அந்த பில்லில் கொண்டு வராங்க. எந்த ஆர்டிக்கல்னு கேட்டிங்கன்னா, Article 47. இந்த Article 47 ஆனது பேசிக்காக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்கும் ஒரு நியூட்ரிஷனை வந்து அல்லது அந்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்களில் கண்காணிக்கணும் அப்படின்றதான் அந்த ஒரு ஆர்டிக்கல் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன். அதாவது அப்போ 1950 எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் என்ன சேஞ்சஸ், என்ன ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்மால் ஃபேமிலி அப்படின்றது, இரண்டு குழந்தைகள் கொண்ட ஒரு ஃபேமிலி தான் ஸ்மால் ஃபேமிலி அப்படின்றது தான் அதில் வரையறை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு அரசோட சலுகைகள் எல்லாமே போய் சேரும் அப்படின்றதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள். என்ன சலுகைகள், டாக்ஸ் ரிலாக்ஸேஷன், அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃபீ பே பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு அந்த கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்கள தான் போய் சேரும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2019 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், சுதந்திர தின அந்த அவர் கொடுக்குற அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ன்றது ஒரு க்ரோயிங் கன்சர்னாக இருந்துகிட்ருக்கு, அதாவது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. இரண்டு குழந்தைகள் பெற்று எடுத்த ஒரு ஃபேமிலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃபேமிலிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத அவரோட ஸ்பீச்சில் சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் நான் உங்களை இன்றைக்கி பேசிக்காக சொல்ல வந்த விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சஜஷன்ஸ் தெரிவிக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்க செய்கிறேன். மேலும் உங்களுக்கு எது ரிலேட்டடாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அது ரிலேட்டடாக வீடியோ உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.